மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது முன்பள்ளி மாணவர்களுக்கான மெய்யெழுத்து சொற்கள் சில. கட்டாயமாக முன்பள்ளி மாணவர்கள் மாத்திரமல்ல, தரம் 1-2 ஆகிய மாணவர்களும் இதனை கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நான் உங்கள் ஆசான் கோபி, பாக்கியம் தேசிய கல்லூரி ஆசிரியர், நவோதயம் கல்வியகத்திலிருந்து. தொடர்புகளுக்கு 0575135361. சரி, வாங்க இப்போ ஒவ்வொரு சொற்களாக பார்ப்போம். ஓகே, முதலாவது நாங்கள் பார்க்க போகிற எழுத்தானது க. ஆகவே அதற்கான நாங்கள் ஒரு சொல்லுண்டு பார்ப்போம், கப்பல். ஆகவே இவ்வாறான சொற்களுக்கு நாங்கள் அமையக்கூடிய மெய்யெழுத்தாக பாருங்கள், க என்று சொன்னால் இக், க இக் உச்சரித்து பார்க்கலாம். க என்பது இக். ஆகவே இது ககத வரிசை சொற்களாக அமையும். கப்பல் அதில் ஒன்று அமைகின்றது. இந்த க என்ற எழுது தான் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்ததாக அதே போல இன்னொரு எழுத்து க. அதற்கு இன்னொரு சொல் போட்டிருக்கேன், கண். நீங்கள் பார்க்கலாம் உங்களோட உடல் உறுப்பில் ஒரு பகுதி கண். ஆகவே இதில் வரப்போகுது இக். ஆகவே இதில் வரப்போகிற சொல்லானது இக்காக காணப்படும். இதில் கண் என்று சொல்ல அமைந்து காணப்படுகின்ற க. அடுத்த சொல்ல பார்ப்போம் வாங்க. அடுத்த எழுத்தானது ங. ங என்பது சங்கு என்பதற்கு வந்திருக்கின்றது. ஆகவே இது மூக்கொலின்னு சொல்லலாம். ஆகவே சங்கு ங மூக்கொலின்னு சொல்லப்படுது. ஆகவே இங்குன்னு சொல்லுவீங்க சங்கு. இந்த இங்க் தான் இங்கே வந்திருக்கு. ஆகவே சங்கு இதனுள் அமைகின்றது. அடுத்ததாக அதே எழுத்துங்க மூக்கொலிகள் வந்திருக்கின்றது. அதில் இன்னொரு சொல் வந்திருக்குது, குரங்கு என்ற சொல் இதில் வந்திருக்கின்றது. ஆகவே குரங்கு என்பதற்கு இந்த படத்தை நாங்கள் அவடைத்து பார்த்துக்கொள்ளும். ஆகவே குரங்கு இங்க். ஆகவே இதில் வந்திருக்குது இங்க். ஆகவே இங் அந்த இன்ற எழுத்து வந்திருக்குது. இதில் நீங்கள் ஒரு முழுமையை பார்த்து விளங்கி கொள்ள முடியும். இங்க் ங மூக்கொலிகள். அடுத்ததாக ச. சகர வரிசைன்னு சொல்லுவோம். ஆகவே சக்கரம், சக்கரத்துக்கான ஒரு படம் வந்திருக்குது சக்கரம். ஆகவே இதில் வந்திருக்குது இச். என்னது இச்? ச சக்கரம் என்று வந்திருக்குது. அதே போல் நீங்கள் பார்க்கலாம் இதில் இச். ஆகவே இச் ச. ஆகவே ச சா சி அப்படி போய்கொண்டே இருக்கும். அது நீங்கள் ஒரு வடிவாக நீங்கள் அந்த உயர்மை எழுத்துக்கள் சார்ந்த அந்த அரிச்சுவடி எழுத்துக்களை வச்சு பார்த்தா உங்களுக்கு முழுமையாக விளங்கும். சக்கரம் ச சகர வரிசை. அடுத்ததாக இன்னொன்று பார்ப்போம், அதுவும் ச. சந்திரன் என்ற ஒரு சொல் கொடுத்துருக்கேன். ஆகவே சந்திரத்தினுடைய படத்தை பார்த்து கொள்ளுங்க. ஆகவே இதில் வந்திருக்குது இச். உச்சரித்து பார்க்கலாம் நீங்கள் இச். இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீங்கள் எழுதியும் பார்க்கலாம் அல்லது உச்சரித்தும் பார்க்கலாம். விடுமுறை காலத்தில் ஒரு அழகாக படிப்பதற்காக உங்களுக்கு இந்த வீடியோ உதவும். ஆகவே தெளிவாக நீங்கள் ஒரு கொப்பியும் எடுத்து வச்சு கொண்டு படிச்சீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆகவே சந்திரன் இச். ஆகவே ச சந்திரன். இப்படி நீங்கள் நிறைய சொற்களை உருவாக்கி பார்க்கலாம். அடுத்ததாக ஞ. இது ஒரு மூக்கொலி. ஆகவே இஞ்சி இஞ்சி. ஆகவே இன்ச். ஆகவே இந்த இன்ச் என்ற எழுத்துக்கு இன்ச் மூக்கொலிகள். ஆகவே இன்ச் இஞ்சி. அடுத்த இன்னொரு சொல், ஆகவே ஞானி இன்ச். ஆகவே இந்த இன்ச் இந்த ஞ வரிசையில் வரக்கூடிய சொல் ஞானி. ஆகவே ஞ. அடுத்ததாக ட. ட பட்டம் ட பட்டம். ஆகவே இட் என்ற எழுத்து இதில் வந்திருக்கு இட். பட்டம் பட்டம் ட இட் பட்டம். அடுத்ததாக இன்னொரு அதே எழுத்து தான் ட. குடம். ஆகவே குடம் என்ற இங்கே படம் வந்திருக்குது. இதை வைத்துக்கொண்டு நீங்கள்
இந்த இட் எழுத்த பார்க்கலாமாகவே குடம் என்பது இட் குடம் வந்திருக்குது. இதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக வரக்கூடிய இன்னொரு சொல்ல பார்த்து வந்தால் ந ஆகவே கிணறு. ஆகவே கிணறு என்பது இந்த சொல் வந்ததுக்காகவே இன். ஆகவே இன் என்ற இந்த எழுத்து வந்திருக்கு. இதை வச்சு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளும். ந இன் ஆகவே கிணறுக்கு இந்த ந இந்த எழுத்து வந்திருக்குது கிணறு. அடுத்ததாக ந கண்ணாடி. ஆகவே கண்ணாடிங்கிற படம் வந்திருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன். ஆகவே இன் மூணு சொல்லி ந ந அதே சொல்லி அதே போல் இன்னொருக்கு ரெண்டு சொல்லினேன். இது மூன்று சொல்லி வந்திருக்கு பாருங்க. ஒன்று ரெண்டு மூன்று. ஆகவே கண் கண்ணாடி உச்சரித்து பார்த்துக்கலாம். கண்ணாடி ந இந்த எழுத்துகள் இதில் காணப்படுது கண்ணாடி ந. அடுத்ததாக உங்களோட வீட்டில் பொருட்கள் இருக்கும், நீங்கள் அதை எடுத்துகிட்டு பார்க்கலாம். அடுத்தது முதலை. ஆகவே முதலைக்கான படம் வந்திருக்குது. இதில் நீங்கள் பார்க்கக்கூடியது இட். ஆகவே தகர வரிசை இதில் வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இத் என்பது தகர வரிசையை கொண்டது. ஆகவே முதலை முதலை. அடுத்ததும் த. ஆகவே தவளை என்று சொல்ல நான் போட்டிருக்கேன். வடிவ நீங்கள் பார்க்கவில்லை. தவளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மழை காலங்கள் அதிகமான தவளைகள் வந்து சேரும். ஆகவே இத் தகர வரிசையை வரக்கூடியது. ஆகவே இத் தவளை. தவளும் மெய்யெழுத்து சொற்கள். அடுத்தது ந. ஆகவே நாய். நாய் இந்த படம் வந்திருக்குது. அதே போல் நீங்கள் இந்த இந்த் இந்த சொல்லையும் பார்த்து கொள்ளுங்க. ஆகவே இந்த் உச்சரிக்கும் பொழுது ந உச்சரிக்கும் பொழுது இப்படி வரக்கூடிய ந இது இந்த். அடுத்தது ந. அதுக்கு இன்னொரு சொல் நண்டு. ஆகவே நண்டினுடைய படம் இந்த காணப்படுத்த பார்த்து கொள்ளுங்க. ஆகவே அதில் வரக்கூடிய ஒரு இந்த். ஆகவே இந்த் நண்டு. அடுத்ததாக ப. ஆகவே ப என்பது பந்து. ஆகவே இதில் வந்திருக்குது ப. இப் இப் என்ற எழுத்து வந்திருக்கு. இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆகவே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தும் வந்திருக்குது. நீங்கள் பந்து அந்த சொல்லுக்கு போட்டு பார்க்கலாம். ஆகவே ப வந்திருக்குது. முன்னாடி போட்டுக்கணுங்க. ப உச்சரித்து பாருங்கள். ப இந்து பந்து. ஆகவே இப் இது பகர வரிசையில் வரக்கூடிய சொற்கள். அடுத்தது ப. இன்னும் ஒரு சொல் பம்பரம். தெரிஞ்சிருக்கும் பம்பரம். பம்பரம் இப்படி தான் இருக்கும். ஆகவே அதை நாங்கள் இப் பகர வரிசை சார்ந்த சொல்லாமல்கின்றது இப் பம்பரம். ம மணி. இதில் பார்த்த மட்டும் சொன்னால் இந்த மணி என்ற படம் வந்திருக்குது. ஆகவே இது இம் இம் என்று உச்சரித்து பார்ப்பீங்க மணி. அடுத்ததாக ம மயிலுக்கு சொல்லலாம் உதாரணமாக எடுத்து. ஆகவே இதில் நாங்கள் மயில் என்ற சொல் அதே போல் மயிலினுடைய படத்தையும் பார்த்து கொண்டோம். இதில் இம் என்ற இந்த வரியும் எடுத்துக்கொள்ள மகர வரிசை இம். அடுத்தது ய. ஆகவே யானை. நீங்கள் சொல்லி சொல்லி பார்க்கணும் யானை. இதில் வந்திருக்கூடிய படம் இது இருக்குது யானையினுடைய படம். அதே போல் இ உச்சரித்து பார்ப்பீங்க இல்லையா இ. மெய் இப்படியான சொற்கள் அதே போல் இதற்கு உதாரணமாக யானை. ஜ யகர வரிசையில் வரக்கூடிய ஒரு சொல் படத்தின் யானை. அடுத்தது அதே ய. அதே போல் முயல் என்ற சொல் வந்திருக்குது. நாங்கள் இதில் பார்த்தோம்னா முயல் இந்த காணப்படுது பாருங்கள். ஆகவே இ என்ன சொல்லலாம் இ ஜகர வரிசை இ இந்த எழுத்துக்கு சொல்கிறது. அதே போல் ய முயல் இந்த வந்து ய இந்த எழுத்துக்கள் முயல். அடுத்து இந்த மாதிரி சொல் ர. ஆகவே ரம்பம் படம் வந்திருக்குது. அதே போல் இது இர் ரகர வரிசையை சார்ந்தது ரம்பம் இந்த ர கணச்சொல் இந்த ர. இதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சொல்லை பார்ப்போம் ர. கரடி.
ஆகவே கரடிக்குரிய சொல் இங்கே வந்திருக்குது. இதில் வந்திருக்கிறது இர், வந்திருக்கக்கூடிய எழுத்தாந்து உச்சரித்து பாருங்க, அது பிள்ளை சொல்லிப்பாங்க கரடி. அதே பிள்ள மலர் இல்லைன்னு உச்சரிப்பீங்க. லகர் லகர் வேறுபாடுகளில் வரும். இது நீங்கள் பெரிய வகுப்பு பண்ண பார்த்தீங்க, மூன்று நாலு வகுப்புக்கு. அழகாக உச்சரிச்சு பாருங்க, ல பல்லு கிட்ட வரும் அந்த ல உச்சரிச்சு பார்க்கும் பொழுது. அதே போல நீங்கள் நான் உங்களோட நாக்கு வந்து இல் உச்சரிக்கும் பொழுது, இல்லைன்னு உச்சரிக்கும் பொழுது நாக்கு வந்து முன் பல்லுக்கிட்ட படும், அதாவது நுனி பல்லுக்கிட்ட படும். இல்லை நாக்கு படம் உச்சரித்து பாருங்கள். இல்லை மலர் அடுத்தது லட்டு, இதே நீங்கள் உச்சரிப்போம். இல்லை லட்டு இல் லகர வரிசையை வரக்கூடிய சொற்கள். இல்லை லட்டு. அடுத்தது வண்டி, வண்டி வந்திருக்க படம். அதே போல் வ வண்டி, அதே போல் உச்சரித்து பார்க்கும் பொழுது நீங்கள் இவ் வண்டி சொல்லலாம். என்னது இவ் இவ். அடுத்து நாங்கள் பார்க்க வண்டி அது வ வரிக்குதிரை என்னும் ஒரு சொல். ஆகவே இவ், ஆகவே இதுவும் என்ன செய்ய போது வகர வரிசை வ வரிசை சார்ந்த சொல். ஆகவே இவ். அடுத்த பழம், இப்போ நீங்கள் இதை உச்சரித்து பார்க்கும் பொழுது ல வந்து நாக்கின் அடிப்பகுதியில் போகும்போது நாக்கு ல இல் தமிழ் பழம் இப்படி நீங்கள் உச்சரித்து பார்க்கலாம். பழம் ல பழம். அடுத்ததாக ல, இதுவும் அதே போலதான் குழந்தை. ஆகவே குழந்தையினுடைய படம் வந்திருக்கு. அதே போல பில் முடிகிற லகர வழியான சொற்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு எழுத்து பார்க்க போறாங்க. ல, இது உங்களுடைய நாக்கு வந்து நடுப்பகுதி படம் லன்னு உச்சரிச்சு பாருங்க. மிளகாய் என்னது மிளகாய், இந்த படம் மிளகாய் இந்த படம் வந்திருக்குது. ஆகவே பள்ளம் மிளகாய் இப்படி நிறைய சொற்களை நீங்கள் சொல்லி பார்க்கலாம். விளக்கு விளக்கு ல விளக்கு இந்த மொழிச்சல் பார்த்தோம் விளக்கு. அடுத்தாக இன்னும் ஒன்று பார்க்குறோம் ஜ, இது பறவை என்னது பறவை பறவை பறவையினுடைய படம் வந்துருச்சு. அதே போல் இட்ன்னு சொல்லுவோம் உச்சரித்து பார்க்கும் இட் இது ர பறவை உச்சரிக்கும் பொழுது இந்த இடத்த இட்ன்னு சொல்லுவோம். அதே போல் இதை ர பறவைன்னு சொல்லுவோம். அடுத்து இன்னும் ஒரு சொல்லு ர இரகு உச்சரித்து பார்த்தீங்கன்னா இரகு ஆவி இரகு இட்ன்னு சொல்லுவோம். அப்படி உச்சரிக்கும் பொழுது இது ச ஆவி இரகு. அடுத்ததாக இன்னும் ஒரு சொல் ந, ஆகவே விமானத்தை நாங்கள் குறிப்பிடுவோம் விமானம். ஆகவே விமானம் படம் வந்துருச்சு. ஆகவே இதில் ந இன் ரெண்டு சொல்லி என்னன்னு சொல்லுவீங்க இன். ஆகவே ந விமானம் இந்த ந இங்கே வந்திருக்குது ந விமானம். இதே போல் பிள்ளைகள் அடுத்து இன்னும் எழுத்துக்கு ந அன்னம் இன் வந்திருக்குது. இதிலே நாம் சொல்ல போகிறோம் அன்னத்தினுடைய படம் வந்திருக்குது. ஆகவே இன் என்று சொல்லுவோம் வடிவா இன் அன்னம். இந்த என்னங்கிற எழுத்து இங்கே வந்திருக்கு, இன்னுங்கிறது இங்கே வந்திருக்குது. நன்றி மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு மேலதிகமான இவ்வாறான வகுப்புகள் எல்லாம் சேர தொடர்புகள்னு சொன்னால் ஜூமின் ஊடாக எங்களுடைய வகுப்புகள் இடம்பெறுகின்றது. அது நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். நன்றி மாணவர்களே, மீண்டும் உங்களிடம் சந்திக்கும்போது எங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.